எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெள்ளிக்கிழமை திருநாள் என்னால் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திருநாளை தாங்கி வருகிறது மற்றும் பிரதோஷ நாள் மற்றும் சிவராத்திரி நன்னாள் இந்நாளில் மாலை வேளையில் அந்த பிரதோஷ டைம் என்று சொல்லக்கூடிய மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அந்த இடைப்பட்ட ஒன்றரை மணி நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் சிவனாருக்கு ஒரு ஜோடி நெய்விளக்கு ஏற்றினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அளவில்லாத நன்மைகளையும் செல்வ வளத்தையும் பெறுவார்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது பொதுவாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை செல்வம் ஈர்த்து தரும் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பணம் பெருக வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா இந்த பிரதோஷத்தை நீங்க தவற விடக்கூடாது அதாவது இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷமானது குப்பையில் இருப்பவரையும் கோபுரத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரதோஷ டைம்ல நாம தீபம் ஏற்றணும் அனைவருமே ஏற்றணும் இன்னைக்கு பிரதோஷம் அப்படின்னா மாலை பிரதோஷ வேலை நால் ரூ ஆறு இந்த டைம்ல நம்ம என்ன வேலை இருந்தாலும் மாலையும் சென்று சிவனாரை சிறந்தையோடு வணங்கிய பிறகு நாம சிவனாருக்கு தீபம் ஏற்றணும் ஒரு ஜோடி நெய் விளக்கு ஏற்றலாம் அதாவது ம மத்த டைம்ல நல்லெண்ண கூட நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் பட் வெள்ளிக்கிழமை வர பிரதோஷத்துல நெய் ஏற் நெய் ஊற்றி பஞ்சுத்தடி போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் நெய்ங்கிறது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில நெய் தீபம் சிவனாருக்கு ஏற்றுவதுங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க எந்த ராசிக்காரர்கள் இதை செய்யறது ரொம்ப விசேஷம்னா முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே செய்யணும் எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் இருப்பினும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் இந்த தீபத்தை அதாவது ஒரு ஜோடி ரெண்டு நெய் விளக்கு சிவனா இருக்கு இன்னைக்கு மாலை நேரத்துல பிரதோஷ வேலையில ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பட்சத்துல அற்புதமான நன்மைகள் கிடைத்திடும் உடனே நெய் தீபம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கோயில்களுக்கு வெளியில விற்கிறாங்க நெய் தீபம்னு சொல்லிட்டு அது நாம யூஸ் பண்ண வேண்டாம் நீங்க நீங்க புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க பஞ்சு திரி வாங்கிக்கோங்க நெய்யி பொதுவாக வீட்டில் நெய் ஃப்ரெஷ்ஷாக நீங்களே செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த நெய்யை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான நெய்யா கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஏன்னா அந்த நெய் தீபம் நெய் விளக்கு அப்படின்னுட்டு ரெடிமேடாகவே செஞ்சு விற்கிறாங்க அது பியூர் நெய்யாங்கிறது சந்தேகமே ஸோ முடிஞ்ச அளவுக்கு பியூர் நெய் ஊற்றி தீபம் போடுங்க ரொம்ப நல்லது பிரதோஷ விலையில அதுவும் இன்னைக்கு நாம இந்த ராசிக்காரங்க நெய் ஊற்றி தீபம் போடுவதுங்கிறது அற்புதமான செல்வ செல்வகடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்